எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 24 திகதி 2/2021 பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை வருகை. மகிந்த ராஜபக்ச ஆற்றிய உரையின் விசேட சிறப்பு. பிரதமர் அவர்களே, நீங்கள் இலங்கை மக்களுக்கு புதிதானவர் அல்ல. பாகிஸ்தானின் தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவர் என்ற வகையில் கிரிக்கெட் மைதானத்தில் உங்களது தலைமைத்துவத்தை பாராட்டி மில்லியன் கணக்கான மக்கள் இந்த நாட்டில் உள்ளனர். உங்களது நாடு மிக நீண்ட காலமாக இருதரப்பு பங்காளராக விளங்குவதுடன் இலங்கை எப்போதும் பாகிஸ்தானை நெருங்கிய மற்றும் உண்மையான நண்பராக கருதுகின்றது. எமது மக்களும் பாகிஸ்தானை மிகவும் மதிக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஆனது மிகவும் அத்தியாவசியமான தருணத்தில் இலங்கைக்கு ஆதரவு நல்கிய நெருங்கிய நட்பு நாடாகும். நான் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்புகளுடன் போராடுவதற்கு எமக்கு நேர்ந்தது. 2009 மே மாதம் அந்த பயங்கரவாத அமைப்பை முழுமையாக தூவிடச் செய்வதற்கு பாகிஸ்தான் நல்கிய ஆதரவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஈஸ்டர் விசேட அறிக்கை. ஞானதீரர் கடும் கோபம். 2025 ஜனாதிபதி அல்லது பிரதமராகும் கனவோடு இருக்கும் யாரோ ஒருவரின் தலையீட்டில் இவ்வாறு நடந்துள்ளதாக கூறுகின்றார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை பொதுபலசேன அமைப்புக்கு எதிரான சில கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கான பொறுப்புதாரிகள் அதன் பின்னணி தொடர்பிலான அறிக்கையில் ஞானதீரர் மற்றும் பொதுபலசேனாவின் பெயர்களும் உள்வாங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டதன் பின்னணியில் அவர் இவ்வாறு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தமானியை உடன் வெளியிடுங்கள். ரிசார்ட் பதுதீன். அமைதியை விரும்பும் ஒரு சமூகத்துக்கு தொடர்ச்சியாக அநியாயம் செய்வதை நிறுத்தி ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கான வர்த்தமானியை உடனடியாக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எதுவும் கேட்கவில்லை. வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்யுமாறு மட்டுமே வேண்டினைக்கின்றோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் கல்லாகவே நிற்கின்றீர்கள். ஒரு சமூகத்தின் மத உரிமையை நசிக்கும் இந்த இழிச்செயலை இனியாவது கைவிடுங்கள். எங்கள் ஜனாசாக்கள் அடக்குவதற்கு அனுமதி தந்து எங்களை நிம்மதியுடன் வாழ விடுங்கள் என்றும் ரிசார்ட் பதுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இம்ரான்கான் மகிந்த பேச்சுவார்த்தை. எதிர்பார்த்தபடி இலங்கை வந்தடைந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பிரதமர் மகிந்த ராஜபக்சவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். சீனாவின் உறவை வலுப்படுத்த நிமித்தம் இலங்கையுடன் நட்புறவை கட்டியெழுப்பி வரும் பாகிஸ்தான் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையில் தொடரும் கட்டாய ஜனாசா எரிப்பு விவகாரத்தை கண்டுகொள்ளாது ராஜதந்திர உறவில் கவனம் செலுத்தியுள்ளது. இம்ரான்கானின் தலைமைத்துவத்தை வெகுவாக புகழ்ந்துள்ள பிரதமர் மகிந்த இருநாட்டு கூட்டுறவுகள் தொடர்பில் கலந்துரையாடி உள்ளமையும் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக முஸ்லிம் சமூகம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் நினைவூட்டத்தக்கது. வாகன இறக்குமதிகளுக்கான தடை இந்த ஆண்டு இறுதி வரை நீடிப்பு. வாகன இறக்குமதியை நிறுத்தி வைக்கும் முடிவு இந்த ஆண்டின் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை மீளத் திறத்தல் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகருடன் பேச்சு சுரேஷ் பிரேமச்சந்திரன். பலாலி விமான நிலையத்தை மீளத் திறத்தல் மற்றும் மன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பிப்பது குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருடன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதன்போது பலாலி விமான நிலையம் மீளத் திறக்கப்பட வேண்டுமென்றும் மன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறிவித்துள்ளார். ஜெனீவா வரைவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அதனை திருத்தி அமைக்க வேண்டுமென்றும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தாம் கூறியதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இரண்டு வேறு இடங்களில் குளவை தாக்குதலுக்கு இலக்காக 10 பெண் தொழிலாளர்கள் உட்பட 18 பேர் பாதிப்பு. இரண்டு வேறு இடங்களில் குளவிகள் தாக்குதலுக்கு இலக்காக 10 பெண் தொழிலாளர்கள், 8 ஆண் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோட்டத் தொழில் துறையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை குளவிகள் கொட்டியதினால் 12 பேர் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் காணாமல் போன மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி படகில் பயணித்த மீனவர்கள் இருவர் காணாமல் போயிருந்த நிலையில் ஒருவரது சடலம் நைனாதீவு கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு போலீசார் அறிவித்துள்ளனர்.
நெடுந்தீவு 6 வட்டாரத்தைச் சேர்ந்த மரியநாயகம் அமலன் மேயன், நெடுந்தீவு 10 வட்டாரத்தைச் சேர்ந்த ரோபின்சன் ஆகிய இருவரும் காணாமல் போயிருந்தனர். சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் வடமாகாண முன்னாள் உறுப்பினரும் சிவாஜிலிங்கம் பெருத்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். வல்வெட்டை துறையில் தனது வீட்டிலிருந்து அவருக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் பெருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்றும், அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக கூட்டமைப்பு முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஒருபோதும் நிறைவேறாது திசைவிதாரணம். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஒருபோதும் நிறைவேறாது என்று ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திசைவிதாரண அறிவித்துள்ளார். சட்ட ஆலோசனைகள் கிடைக்கப்பெறும் வரை ரஞ்சன் நாடாளுமன்றத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார் சபாநாயகர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை பரிந்துரை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. 100,000 வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி பரவி வரும் வதந்தி முற்றிலும் தவறானது ஜனாதிபதி. 100,000 வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்கள் சுகாதார சபைகள் திணைக்களத்தில் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச அறிவித்துள்ளார். 100,000 வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தொழில் பெற்றவர்கள் நிரந்தர ஊழியர்களாக சுகாதார சேவையில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் என்ற பரவி வரும் வதந்தி முற்றிலும் தவறானது என்று ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். ஜனாசாவை அடக்க அனுமதி கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் இம்ரான் மஃப்ரூப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இலங்கைக்கும் இன்று 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்களின் 2 உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த 5 ஒப்பந்தங்கள் அலரி மாளிகையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. யனாசா எரிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஹக்கீமின் எழுச்சியுரை. முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேரும் ஒருங்கே கையொப்பமிட்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்திக்க கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மழைப்பே பாதுகாப்பு காரணமாக அனுமதி வழங்க முடியாது என்றும், மிகவும் கோழைத்தனமான காரணத்தை முன்வைத்து தட்டி கழித்து விட்டது என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் அறிவித்துள்ளார். ஜனாசா நல்லடக்கத்தை வலியுறுத்தி கொழும்பில் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பதாகை இது. பொது இடங்களில் முற்றாக முகமூடி ஆடை அணிவதை தடை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை ஆராய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்ட நிலையில், இந்த அறிக்கையின் பொது இடங்களில் முற்றாக முகமூடி ஆடை அணிவதை தடை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. யாழ்ப்பாணம் பரத்துறையில் 13 பேருக்கு வைரஸ் தொற்று. ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் வைரஸ் பரிசோதனைகள் முடிவுகள் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் 13 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 2 தாதியர்களுக்கு வைரஸ் தொற்று. யாழ் போதனா வைத்தியசாலையில் 2 தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் உட்பட 3 பேர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இன்று முதல் சாதாரணதர பரீட்சைகள் முடிவடையும் வரை எதிர்வரும் மார்ச் 10 தேதி வரை பரீட்சார்த்திகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஏற்பாடு செய்தல் மற்றும் நடத்துதல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் உப்பல் தரங்க ஓய்வுக்கு அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் உப்பல் தரங்க சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் கோர விபத்து, இளைஞர் மரணம், ஒருவர் படுகாயம். தென்மராட்சி சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஐயா கடைப்பகுதியின் ஏனையின் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஜெகன் ஆண்டனி சியம் என்றவர் உயிரிழந்திருக்கின்றார். பரத்துறை கட்கோவளம் பகுதியினைச் சேர்ந்த சாந்தகுமார் சுதர்சன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவில் வேலியை பாய்ந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளான கார்.
முல்லத்தீவு புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் கிளிநொச்சியிலிருந்து முல்லத்தீவு நோக்கி பயணித்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. நன்றி.